நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்தெந்த நாட்களில் உபரியான நஃபில் நோன்பு உபரியான அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகள் எந்தெந்த நாட்களில் நோற்றிருக்கிறார்கள் என்பது சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்வி அன்னைக்கு பொறுத்தவரையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாம் சில நோன்புகள் நமது உரையில கூட குறிப்பிட்டோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களிலே சுன்னத்தான நோன்புகள் நபி அவர்கள் நோற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15, இதற்கு ஐயாமுல் வீர் வெள்ளை நாட்கள் என்று சொல்லி, அதன் முழு நான் ஒரு நிலவு சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நபி அவர்கள் நோன்பு நோட்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்கள் ஒருத்தர் நோன்பு நோட்பார் என்றால் வருடம் முழுக்க நோன்பு நோட்டு நன்மையை பெற்றுக் கொள்வார். ஒரு மாதத்தில் 3 நோன்பு நோட்பார் சொன்னால் 30 நோன்பு நோட்டு நன்மை அவருக்கு கிடைக்கும். இது ஒரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு இந்த 3 நாட்கள்ல பிடிக்க முடியாவிட்டாலும் கூட அவர் மாதத்துல 3 நோன்பு நோட்டால் அது கிடைச்சிடும். மாதத்துல முதல் 10 நோன்பு நோட்டுறாரு, 2 பத்துல ஒரு நோன்பு நோட்டுறாரு, 3 பத்துல ஒரு நோன்பு நோட்டுறாரு, இப்படி நோட்டாலும் கூட அந்த நன்மை நிச்சயம் அவருக்கு கிடைத்துவிடும் என்பது ஹதீஸ். அப்ப எனவே இந்த நாட்களில் ஒரு மாதத்துல 3 நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. ஆனா அந்த நாட்கள் நாங்க எப்படி ஆகிக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப நாங்க சொன்ன நாட்கள் இருக்கிறது வெள்ளி தனியாக, சனி தனியாக, ஞாயிறு தனியாக ஆக்கிக்கொள்ள கூட, இது ஒரு விடு. அது இந்த நோன்பு ஒரு சுண்ணத்தான நோன்பு. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த உரையில சொன்ன மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் நபி அவங்க என்ன செஞ்சிருக்கிறார்கள், அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களை உங்களுக்கு பார்க்கிறோம், உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதே போன்று நமக்கு தெரியும் அரபாவுடைய நாள். அரபாவுடைய நாள் என்பது அந்த ஹாஜிகள் அரபாவில் எடுக்கக்கூடிய அந்த துல்ல பிறை 9 வந்து நோன்பு நோட்பது சுன்னதாகப்பட்டிருக்கிறது. அதே போன்று முஹர்ரம் மாதத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆசுரா 10வது நாள் நோன்பு நோட்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சுன்னதாகப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நபி அவர்கள் சொன்னார்கள், எதிர்வரக்கூடிய வருடத்தில் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 சேர்த்து நோட்பேன் என்று சொன்னார்கள். எனவே பிறை 9, பிறை 10 ஆகிய நாட்களில் அந்த நோன்பை வைத்துக் கொள்வதற்கு ஹதீஸ் இருக்கிறது, அல்லது பிறை 10, 11 அந்த நோன்பை வைத்துக் கொள்வதற்கும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது, இது முஹர்ரம் மாதத்தில். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஷவ்வாலுடைய மாதம் ரமலானுடைய நோன்பு முடிந்ததன் பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் மன்சாம ரமலான ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை நோட்பாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்று நன்மையை வழங்குகிறான் என்பது ஹதீஸ். எனவே ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகள் நோட்பது, அது வந்து தொடராகவும் நோட்கலாம். அந்த ஷவ்வாலுடைய மாதம் நிறைவடைவதற்கு முன்பு 6 நோன்புகளை அதாவது ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து கூட ஒருத்தருக்கு நோட்டுக் கொள்ளலாம் இல்லைங்க அவன் சொல்றது. எனவே இந்த நோன்புகள் எல்லாம் அதாவது சுன்னத்தாக்கப்பட்ட நோன்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் கிடைக்கின்றன. எனவே மியாராஜ் என்பதோ அல்லது இந்த பராத் என்று சொல்லப்படக்கூடியவைகளோ இவைகள்லாம் பிதியத்துகள், நபிகளிடத்தில் இருந்தோ சஹாபாக்கள் முன்மாதிரி கிடையாது. இவைகளை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது நன்மைகள் வந்து நன்மைகளை நமக்கு காட்டுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அளவுக்கு அழகாக நமக்கு அனைத்துக்கும் வழிகாட்டி விட்டு சென்றார்கள். நாளை மறுமையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாளை மறுமையுடைய நாளில் அந்த நபியுடைய திருக்கரத்தால் யார் அந்த ஹவுலிலிருந்து நீரை பருகுவார்களோ அவர்களுக்கு வந்து தாமதமே ஏற்படாது. சூரியன் வந்து ஒரு சான அளவு மிக மிக அண்மையில கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில் நபியுடைய திருக்கரத்தால் யார் நீரை பருகினார்களோ அவர்களுக்கு தாமதம் என்பதே இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியம் கூட தடுக்கப்படும் சிலருக்கு. அந்த ஹவுலின் பால் வரும் பொழுது மலக்குகள் தடுப்பார்கள். நபி அவங்க சொல்லுவாங்க, எனது சமுதாயம் அவர்கள் விடுங்கள், எனது உம்மத் என்று சொல்வார்கள். ஆனா அந்த மலக்குகள் சொல்வார்கள், உமக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தியவைகளை நீர் அறிய மாட்டீர். அந்த நேரத்தில் நபி அவங்க எனது சமுதாயம் என்று சொன்ன நபி அவர்கள் கேடு உண்டாகட்டும், எனக்கு பிறகு மார்க்கத்திலே புதியவைகளை நுழைத்தவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் வந்து சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு நபி அவங்க கோபிக்கிறாங்க, முழுமையாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், எனது வாழ்க்கையை அதற்காக செலவழித்து வழிகாட்டி விட்டு வந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தில் இவர்கள் புதிதை ஏற்படுத்தினார்கள் நபி அவர்கள் கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிடுவார்கள் என்று பார்க்கணும். அப்ப எனவே அருமையானவர்களே, நான் விதத்தை பொறுத்தவரையில் விதத்தை நோம்பன்னு பார்க்காதீங்க, விதத்தை வந்து ஒரு வார்த்தைன்னு பார்க்காதீங்க, விதத்தை என்பது ஒரு செயல் என்று பார்க்காதீங்க, விதத்தை என்பது ஒரு செலவாத்தன்னு பார்க்காதீங்க. அந்த செயலை அந்த இடத்திலே உருவாக்குகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படி பாருங்க.
அந்த செயல அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த நாள்ல அப்படி செய்யறதுக்கு அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே அவைகளை விட்டு நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.